அடுத்ததாக என் மனதுக்கு புரியாத ஒரு விஷயம், இரத்தத்தை கொண்டு எப்படி பாவத்தை கழுவ முடியும்? அறிவுறுத்தலை கொண்டு பாவத்தை நீக்க முடியும், அவர்களுக்கு நல்லறிவை கொடுப்பதன் காரணமாக பாவத்தை நீக்க முடியும். தானே இரத்தத்தை சிந்தி அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கி கடவுளையுடைய மகனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்று இருக்கும் பொழுது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவருக்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். இதுவரையில் நான் எதனை மறைத்தேனோ அதனை வெளிப்படையாக பேசுகிறேன். என்னுடைய மனதுக்கு, அதாவது ஆன்மாவுக்கு, கடவுளுடைய குழந்தை மனிதர்களால் கொல்லப்பட்டார், குற்றவாளிகளால் கொல்லப்பட்டார். இரத்தத்தை கொண்டு பாவத்தை கழுவுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். நம்ம இரத்தத்தையே சிந்தித்தால் அதுக்கு தண்ணி ஊற்றி சோப்பிட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது. இது எப்படி பாவத்தை கழுவதாக இருக்க முடியும்? அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுமே, அதில் துர்நாற்றங்கள் இருக்கின்றன, அதில் சிறுநீர் கலந்திருக்கின்றது, ஒவ்வொரு நிமிடமும் அது சிறுநீர் நீக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த சிறுநீர் நீக்கப்பட்டால் தான் அது சிறுநீர் அசுத்தமான இரத்தம். ஒரு காலத்திலும் அந்த இரத்தம் தூய்மைப்பட்டதாக இல்லை. இந்த ஒரு அசுத்தமான இரத்தத்தை கொண்டு எப்படி கழுவ முடியும்? எங்களுடைய இயேசுடைய இரத்தம் தூய்மையானது என்றால் அவர் சிறுநீர் கழிக்கவில்லையா, மலஜலம் கழிக்கவில்லையா, எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்க்கவில்லை. சிறுநீர் கழிக்கிறார் என்றால் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அதிலிருந்து கிட்னியானது சிறுநீர்களாவது சிறுநீர் பிடித்து வெளியே அனுப்புகின்றது. அப்படியானால் அவருடைய இரத்தத்தில் அசுத்தங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் பாவங்களை கழுவுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா அந்த பாவத்துல வந்து பாவத்தை கழுவுறதுக்கு வந்து எப்படி அதுல யூரின் எல்லாம் இருக்குமே, அப்படி எப்படி கழுவுவாங்க, அதுவே வந்து அசுத்தம் ஆயிருமே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற டாக்டர் அவர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை ஆன்மீகமாகவே சிந்திக்கக்கூடியவர், ஏன் இந்த விஷயத்துல தடுமாற்றமா நீங்க இந்த கேள்வி இப்படி கேட்டீங்க அப்படிங்கிறது எனக்குள்ள பெரிய ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணுச்சு. ஏன்னா மற்றவங்க கிட்ட இருந்து இந்த கேள்வியை நாங்கள் எதிர்பார்ப்போம், ஆனா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. என்ன ரீசன்னா, நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் ஆன் பொதுவாக வந்து சில விஷயங்களை வந்து கேள்விகள் நமக்கு வந்து சாதகமாக இல்லாத போது சில கேள்விகள் நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். இப்போ குறிப்பாக இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் அப்படின்னா அதை நம்பிதான் ஆகணும். வேதத்தில் வந்து ரத்தம் சிந்ததுனாலும் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதை இறைவன் தான் சொல்லியிருக்கான், திருக்கரசிகள் மூலமாக சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறனால நம்புகிறோம். சரி, இது காரண காரியத்தோட பாவங்கள் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடல்ல இருக்கிற அசுத்தங்களா கழுவுவதற்கு ரத்தத்தை கொண்டு வந்து நம்மளை கிளீன் பண்றது, யூரின் இருக்குமே அப்படிலாம் கேட்கிறோமே, பாவம்ன்றது என்ன, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்காது நம்ம எடுத்துட்டு வந்து கழுவுறதுக்கு. அப்ப இன்றைக்கு இயேசுடைய ரத்தம் லிட்டரலா கிடையாது, நாங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னா, இது வந்து நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு விஷயம். இது ஆன்மாவிலே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மாவை பற்றி பேசுகிற அருமையான டாக்டர் அவர்கள் இதை எப்படி அறிந்து கொள்ளவில்லை என்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு விஷயம், இது ஆன்மாவிலே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். நான் சரீரத்தில் கொண்டு வந்து என் சரீரத்தில் இயேசுடைய ரத்தத்தை ஊற்றி நான் கழுவுகிறேன் என்று சொல்லி நம்புகிற நம்பிக்கை அல்ல இது. அதையும் தாண்டி என்னுடைய ஆன்ம சரீரத்திலே என்னுடைய முழுமையான என்னுடைய முழுமையும் இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது என்கிறதான அந்த நம்பிக்கையிலே நான் பாவத்தை மன்னிப்பு பெறுகிறேன் என்பதுதான். இது எப்படி நடைபெற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறதாக இருந்தால், குரானிலிருந்து உங்களுடைய மொழிபெயர்ப்பிலிருந்தே நான் ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். குரானுடைய 9 அத்தியாயத்துடைய 103 வசனத்திலே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நன்மைக்குரியவற்றை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. செல்வத்திலிருந்து நன்மைக்குரியவதை எடுத்து விடுவதனால் உள்ளும் புறமும் எப்படி தூய்மையாக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இது. எப்படி நடைபெறக்கூடிய விஷயமா, செல்வத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுல வந்து உள்ளும் புறமும் எப்படி தூய்மைப்படுத்துறது? வெளியே தூய்மைப்படுத்துறதே முடியாது, தண்ணியா முதல்ல செல்வத்திலிருந்து கொஞ்சம் எடுக்கிறதுங்கிறது தண்ணியா. அப்போ அது தண்ணியா இருந்தாலே வந்து உள்ள கழுவ முடியாது, வெளியேதான் கழுவ முடியும். அப்ப செல்வத்திலிருந்து எடுத்து உள்ளும் புறமும் தூய்மை ஆக்குவீர்களாக அப்படின்னு சொன்னா அது எப்படி நீங்க நம்புகிறீங்க? இது சாதாரண விஷயம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் போக்கு சுத்திகரிக்கும்ங்கிறது ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய செல்வத்திலிருந்து கொஞ்சம் எடுப்பதனால் அது உள்ளும் புறமும், அதுவும் நாம கொடுக்கல விரும்பி அவராக எடுத்துக்கொள்கிறார், யார் என்று சொல்லி சம்பந்தப்பட்டவர் யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த எடுத்துக்கொள்ளுகிறதுனால நாம உள்ளும் புறமும் கழுவப்படுகிறோம் அல்லது தூய்மையாக்கப்படுகிறோம் என்பது எந்த அடிப்படையிலான நம்பிக்கை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 9 அத்தியாயத்திலேயே 103 வசனத்திலே நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் என்ன இதுல இருந்து சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே சகல பாவங்களும் கழுவப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிற வேத வசனமானது, தேவகுமாரன் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தபோது இந்த பூமியில, வேதம் சொல்லுகிறது 1 யோவான்
ஒன்றாம் அதிகாரம் உடைய 9 வசனத்திலே அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதன் மூலமாக பெறுகிற மன்னிப்பை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால், நான் செய்த பாவம் அல்லது என் மூலமாக நடைபெற்ற பாவம் அதற்கான தண்டனை என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இதை நான் உணர்ந்து, நான் பாவி என்று உணர்ந்து, நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நான் உணரும் போது என் ஆத்மாவுக்கு விடுதலை தேவை. அந்த ஆத்மா விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என் ஆத்மா அல்லது என்னுடைய சுயம் அந்த இடத்துல அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தண்டனையை தான் இயேசு எனக்காக சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நான் இருக்க வேண்டிய இடத்திலே இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார். கடவுள் அதற்காக நியமித்து விட்டார். அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் என்னுடைய அந்த பாவத்து நிமித்தம் இயேசு தன்னுடைய வார்த்தையாகி இயேசு இந்த பூமியிலே அவர் மரித்தபடினால் நான் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப எப்ப இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுறோம்னா, பாவத்தை அறிக்கையிட்டு அதன் மூலமாக பெறுகிற மன்னிப்பினாலதான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில தான் இந்த விசுவாசம் ஆத்மாவிலே தோன்றுகிறதான ஒரு விடுதலை. இந்த விடுதலையைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க அதை நம்பி பாருங்கள், அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அதனாலே உங்களுடைய பாவங்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கும். ஆத்மாவிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நீங்க பாவத்தை மன்னிக்கப்பட்டீர்கள் என்ற உணர்வு உண்டாகும். பாவத்தினாலே நான் திரும்ப திரும்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, இறைவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, அவன் நாடினால் தான் மன்னிப்பானா, இப்படி இல்லாமல் நான் மன்னிக்கப்பட்டேன் என்கிற அந்த உண்மையான உணர்வுக்குள்ளாக வருவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு, அந்த விசுவாசம் ரத்தத்தின் மேல இருக்கிறதான விசுவாசம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது